பிரான்சில் ஜூலை 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை பாரிஸ் புறநகர் டுனியில் நடைபெறும் தமிழர் விளையாட்டு விழா திடலில் அமையப்பெறும் ஓம் ஸ்டா காட்சியத்திற்கு வருகை தந்து குலுக்கல் சீட்டை பெறும் ஒவ்வொருவருக்கும் கவர்ச்சிகரமான பரிசில் காத்திருக்கின்றது. 50 யூரோவுடன் பரிசில் நிறுவனம் ஒன்றின் பத்ரோன் ஆகிடும் அரிய வாய்ப்பு. ஓம் ஸ்டா சர்வீஸ் அதிர்ஷ்ட குலுக்கல். மக்கள் விரும்பி அறிந்து மகிழும் இனிய பானங்கள் அதிசயிக்க வைக்கும் மலிவு விலையில் மொத்த விற்பனை. உடனே அழையுங்கள் புரோக்சிடிஸ். பாரிஸ் புறநகர் டுனியல் ஜூலை 30 தேதி நடைபெறும் தமிழர் விளையாட்டு விழா திடலில் சோழன் பல்பொருள் அங்காடி மாபெரும் மலிவு விற்பனை. சோழன் பல்பொருள் வாணிபம் ஆதரவில் தமிழர் விளையாட்டு விழா உள்நுழைவு சீட்டுகள் நல் வாய்ப்பு. முதல் பரிசு உந்துருளி, மேலும் பல விலை உயர்ந்த பெருமதியான பரிசல்களை அள்ளி வழங்குகின்றார்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எம்மானுவேல் மேக்ரோன் நுவல் கலனோனி நுமியாவில் இருந்து திங்கட்கிழமை அன்று தொலைக்காட்சியில் செவ்வியொன்றை வழங்க உள்ளார். பிரான்சில் இளைஞர் நகேல் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்ட கலவர நிலை காரணமாக ஜூலை 14 பிரான்ஸ் தேசிய தினத்தில் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்தவில்லை. பிரான்ஸ் கலவரத்தில் இருந்து வெளிவராத நிலையில் அவர் பேசுவதில்லை என்று முடிவு செய்திருந்தார். ஆனால் பின்னர் வெளிவந்த செய்திகளின்படி இந்த வார இறுதிக்குள் அவரது உரை நிகழ்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிரான்ஸ் அரசாங்கம் மறு சீரமைப்புக்கு உள்ளாக்கப்பட்டு 4 நாட்களுக்கு பின்னர் எம்மானுவேல் மேக்ரோன் ஃப்ரான்ஸ் டு டேஃபா தொலைக்காட்சிகளில் செவ்வியொன்றை வழங்க இருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளிவந்துள்ளன. மேக்ரோன் பயணம் செய்யும் நுவல் கலடோனி நுமியாவில் இருந்து டுப்ளெக்ஸில் அவர் பேசவுள்ளார். எம்மானுவேல் மேக்ரோனின் இந்த செவ்வி திங்கட்கிழமை மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பப்படவுள்ளது. பாரிஸ் நகரின் 5வது வட்டாரத்தில் ரூ செயின்ட் ஜாக்கில் நிகழ்ந்த கட்டட இடிபாட்டினால் காயமடைந்த 3வது நபரும் உயிரிழந்துள்ளார். ஜூன் 21 அன்று பாரிஸில் உள்ள ரூ செயின்ட் ஜாக்கில் இருக்கும் கட்டடத்தில் ஏற்பட்ட வெடிப்புக்கு பின்னர் காயமடைந்தவர்களில் ஒருவரான பெண்மணி முழுமையான அவசரகால நிலையில் வைக்கப்பட்டிருந்தார். 1 மாதத்திற்கு பின்னர் இந்த 3வது நபர் உயிரிழந்துள்ளார். கட்டடத்தின் வெடிப்பு இடிபாடுகளுக்குள் 6 நாட்களுக்கு பின்னர் ஜூன் 27 அன்று முதல் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட 2வது நபர் ஜூலை 6 தேதி நள்ளிரவு தாண்டி இறந்தார். காயமடைந்து அவசர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருந்த 3வது நபரான பெண்மணி இடிபாடு நிகழ்ந்து 1 மாதத்திற்கு பின்னர் உயிரிழந்துள்ளார். ஈழத்து இசை புலவர் நா சண்முகரத்னம் நினைவு விழா ஜூலை 23 நல்லோர் துர்கா மண்டபத்தில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சி உலகெங்கும் தமிழ் வழியாக நேரஞ்சல் செய்யப்படுகின்றது. நல்லூருக்கு வெளியே வாழ்ந்து வரும் இசை பிரியர்கள் தமிழ் ஊடாக இந்நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது, அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில், இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷபெல். உணவு பிரியர்களே, சோ மாநகரில் ரெஸ்டாரன்ட் சிக்கன் டைம் உங்களை வரவேற்கின்றது. பூலே ஃப்ரைட், பர்கர், தக்கோ போன்ற உணவு வகைகளை மகிழ்வாக ருசிக்க ரெஸ்டாரன்ட் சிக்கன் டைம் இலக்கம் 5 பிளஸ்து லக்லீஷ் 8900 சங் கிளமோ. ஓர்டர்களுக்கு 0373-74-8949 சிக்கன் டைம் கத்ரவன் எஃப்எ.
பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் இந்நாள் பிரதமர்களுக்கு இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் எலிசபெத் போர்ன் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் அவர்களை நேரில் சந்தித்து பேசுவதற்காக லுவாவ்ர் நகரத்திற்கு செவ்வாய்க்கிழமை பயணம் மேற்கொள்கிறார். லுவார் நகர பிதாவாக விளங்கும் எதுவா பிலிப் மேக்ரோனின் அரசாங்கத்தில் 2017 முதல் 2020 வரை பிரதமராக பதவி வகித்தவர். இவரை அடுத்து ஜோங் கெஸ்டெக்ஸ் பிரதமரானார். பிரதமர் எலிசபெத் போர்ன் அரசாங்கத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார். இந்த நிலையில் எலிசபெத் போர்ன் எதுவா பிலிப்பை சந்திக்கப் போவதன் பின்னணி என்ன என்பது அரசியல் வட்டாரத்திற்கு இதுவரை தெரிய வரவில்லை. அமைச்சர்கள் சிலர் பதவிகளில் இருந்து விலக்கப்பட்டுள்ளனர். புதியவர்கள் அமைச்சர்களாக பதவிக்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் முன்னாள் இந்நாள் பிரதமர்களுக்கு இடையில் சந்திப்பு நடைபெறவுள்ளது. பிரான்சில் மறுசீரமைக்கப்பட்ட புதிய அரசாங்கத்தின் பிரதமர் எலிசபெத் போர்ன் அமைச்சர்களை சந்திக்கவுள்ளார். புதிய அமைச்சர்கள் அமைச்சரவையில் அங்கம் பெறும் நிலையில் அந்த அமைச்சர்கள் உடனான சந்திப்பை பிரதமர் எலிசபெத் போர்ன் மேற்கொள்ளவுள்ளார். திங்கட்கிழமை மெத்தியோனில் இந்த சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய அமைச்சர்களை உள்ளடக்கிய அமைச்சரவை கூட்டம் வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றுள்ளது. ஐரோப்பாவில் கோடை காலம், தாகமெடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குயிஸ் ஜூஸ் பழரச பானங்கள் அருந்துங்கள். வர்த்தகர்களுக்கு விஷேட சலுகை, இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லா ஷப்பெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி லா ஷப்பெல். பாரிஸ் புறநகர் சுவாசிலுருவா ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் வருடாந்த விஞ்ஞாபனம். ஜூலை 31 திகதி கொடியேற்றம், ஆகஸ்ட் 13 திகதி தேர் திருவிழா. அடியார்கள் அனைவரும் வருகை தந்து அருள் பெற்றேகுமாறு வேண்டப்படுகிறீர்கள். கிரீஸ் நாட்டில் ஏற்பட்டுள்ள தீ பரவல் காரணமாக 30,000 வரையான மக்கள் ரோட்ஸ் தீவில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். வரலாறு காணாத வெப்ப அலையால் கிரீஸ் நாட்டில் பல தீ விபத்துக்கள் நடந்து வருகின்றன. ரோட்ஸில் 5 ஹெலிகாப்டர்கள் மற்றும் 173 தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுற்றுலாப் பயணிகளை வெளியேற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கிரீஸின் சுற்றுலா தலமான ரோட்ஸ் தீவில் 5 நாட்களாக காட்டு தீ பரவி வரும் நிலையில் சனிக்கிழமை 20 மேற்பட்ட படகுகள் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் பங்கேற்றன. கிரேக்க கடலோர காவல் படையின் கூற்றுப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் மத்தியதரைக்கடல் தீவின் கிழக்கு கடற்கரையில் கியோடாரி மற்றும் லார்டோஸ் கடற்கரைகளில் இருந்திருக்கிறார்கள். 3 கடலோர காவல்படை படகுகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டன. இதில் 20 மேற்பட்ட தனியார் படகுகள் ஈடுபட்டன. அதே நேரத்தில் ஒரு கிரேக்க கடற்படை கப்பல் அந்த பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. 1,500 மேற்பட்ட மக்கள் ஏற்கனவே படகுகள் மூலம் வேறு கடற்கரைக்கு வெளியேற்றப்பட்டதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. குறுஞ்செய்தி மூலம் எச்சரிக்கை செய்யப்பட்ட சுற்றுலா பயணிகள் சூட்கேஸ்களுடன் கடற்கரைக்கு செல்ல முயன்றனர். சிலர் தங்கள் விமான நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முடியாமல் விமானங்களை தவறவிட்டுள்ளனர். உள்ளூர் அதிகாரிகளின் கூற்றுப்படி 30,000 மேற்பட்ட அந்த பகுதியை விட்டு மக்கள் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் கிரீஸ் அநேகமாக அதன் வரலாற்றில் மிக நீண்ட வெப்ப அலையை எதிர்கொள்கிறது. கிரீஸில் தற்பொழுது வெப்பநிலை 44 பாகை செல்சியஸுக்கு மேல் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிரீஸில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்துவதில் பிரெஞ்சு தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். ஐரோப்பா முழுவதிலும் இருந்து 100 தீயணைப்பு வீரர்கள் கிரீஸுக்கு பயணித்துள்ளனர். 400 மேற்பட்ட ஐரோப்பிய தீயணைப்பு வீரர்கள் கிரீஸில் தற்பொழுது பணியாற்றுகின்றனர். பிரான்சில் இளைஞர் நகேலின் மரணத்திற்கு பின்னர் கலவரத்தில் ஈடுபட்ட 23 இளைஞருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நகேலின் மரணத்தை தொடர்ந்து நகர்ப்புற வன்முறையில் ஈடுபட்டதற்காக 23 இளைஞருக்கு வெள்ளிக்கிழமை அன்று தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு முன்னர் தண்டனைக்குள்ளான இந்த இளைஞர் 3 வாரங்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். ஜூன் 30 மாலை நிகழ்த்தப்பட்ட வன்முறைக்காகவே இந்த நபருக்கு தற்பொழுது தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குப்பை கொள்கலனுக்கு தீ வைத்த பின்னர் மேலும் 2 சிறார்களுடன் பிரதிவாதி கைது செய்யப்பட்டார்.
இவருக்கு 12 மாதங்கள் சிறை தண்டனை தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ளது. வீட்டு தோட்ட பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாகா கோகோ பீட் தேங்காய் மட்டையை மண்கலவை போல் உருவாக்கி ரசாயன சேர்க்கையற்றதாக தயாரிக்கப்பட்டது. இது நீரை சேமித்து வைத்து செடிகளுக்கு வழங்கும். வீட்டுக்குள் உங்கள் பூஞ்செடிகளை செழிப்பாக ஆரோக்கியமாக வளர்க்கவும், வீட்டு தோட்டங்களில் சிரமமின்றி பயிர்செய்கைகளை மேற்கொள்ளவும் ஏற்றதோர் தயாரிப்பான நாகா கோகோ பீட்டை நீருடன் கலந்து சாடிகளில் இடுவது மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டியது. ஒருமுறை உபயோகித்து பாருங்கள் நாகா கோகோ பீட். விவரங்கள் அனைத்துக்கும் தர்மா 0044-7872-96533 வாட்ஸ்அப்பிலும் அழைக்கலாம். ஐரோப்பா எங்கும் முகவர்கள் தேவை. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ டி பாக்ஸ் பிரான்சில் அமோக விற்பனை. நீங்கள் விரும்பும் அனைத்து தொலைக்காட்சிகளையும் பார்த்து மகிழ டி பாக்ஸ் 0758-9898-97.